தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் நெருக்கடி நிலை, மற்றொரு அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலை அதிகரிப்பு. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சில முக்கிய தரப்பினருக்கு முன்னுரிமை, மின்சக்தி அமைச்சர் தகவல். இலங்கை மக்களுக்காக லண்டனில் நிதி திரட்டும் இலங்கை இளைஞர். இலங்கையில் தொற்று நோயாக மாறும் அபாயம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு அச்சம், செல்வந்தர்கள் எடுத்துள்ள நடவடிக்கை. ஜனாதிபதி கோட்டாபயவை மீறி நடவடிக்கை எடுக்கும் பிரதமர் ரணில். லெட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பு. எரிபொருள் விநியோகம் தொடர்பான அறிவித்தல். இன்று நள்ளிரவு முதல் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் பணிப்புறக்கணிப்பில். தனியார் பொது போக்குவரத்து சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல். இலங்கையில் உணவு பாதுகாப்பு மேலும் மோசமடையும், உலக உணவு திட்டம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் பச்சை அரிசியின் விலை கிலோ 250 ரூபாவாகவும், முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளமை தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மிக அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மக்கள் வாங்கி பதுக்கி வைத்திருப்பதுடன் விற்பனையாளர்கள் பொருட்களை சீரற்ற விலையில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நாட்களில் கிராமப்புறங்களில் உள்ள பல கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லாமல் மக்கள் திண்டாடுவதாகவும் தெரிய வருகிறது. மேலும் கிராமம் மற்றும் தோட்டப்புறங்களில் பொருட்களை கடன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்கி வந்த விற்பனையாளர்கள் தற்போது அந்த நடைமுறையை நிறுத்தி மக்கள் மிக இக்கட்டான நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சில முக்கிய நிரப்பு நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்க வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன்படி தனியார் பேருந்துகள், பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனம் மற்றும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் வாகனங்களுக்கு இவ்வாறு எரிபொருள் வழங்கப்படுகிறது. இதற்கமைய குறித்த நபர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், இதற்கான சகல ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை டீசல் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்து சேவைகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லண்டனில் உள்ள இலங்கை இளைஞர் ஒருவர் இலங்கையில் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டை போக்க நிதி திரட்டும் நோக்கில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லண்டன் வாழ் இலங்கை இளைஞரான மிதில வனசிங்க இன்று இளைஞரே பாரிஸ் வரை சைக்கிளில் பயணித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் மருந்து தட்டுப்பாட்டினை நீக்குவதற்காக 10,000 பவுண்ட் சேமிப்பதே தனது பிரதான திட்டம். இலங்கை மிகவும் மோசமான ஒரு காலப்பகுதியை எதிர்கொண்டு வருகிறது. இலங்கையை மீட்க ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என நினைக்கின்றேன். இலங்கையிலிருந்து மருந்துகள் இல்லாமல் மக்கள் மரணிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதனை நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். நான் இலங்கையிலிருந்து லண்டனுக்கு வந்து 12 வருடங்கள் ஆகின்றன. எனது தாய்நாடு இலங்கை மீதான எனது அன்பு ஒருபோதும் குறையாது. அதோடு நாட்டின் ஊழல் மிக்க அரசியல்வாதிகளின் செயலால் மக்கள் மரணிப்பதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அதற்கமைய நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பு வெளியிடும் வகையில் கருப்பு சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து சைக்கிளில் பாரிஸ் செல்கின்றன. இந்த நிலையில் வெளிநாடுகளில் உள்ள ஏனைய இலங்கையர்களுக்கும் நாட்டுக்காக தங்கள் உதவிகளை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். 10,000 பவுண்ட் நிதி திரட்டும் என்னுடைய நடவடிக்கையில் அனைவரும் இணைந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். எங்கள் மக்களுக்காக ஏதாவது ஒன்றை முழுமனதுடன் செய்வோம் எனவும் மிதில வனசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் வேகம் தீவிரமடைந்து தொற்று நோயாக மாறும் அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நாட்டில் பெய்து வரும் மழையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக கீழ்மட்ட தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் பாரிய தொற்றுநோயாக பரவுவதற்கான ஆபத்துகள் அதிகரித்து உள்ளன. அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாடு பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக குப்பைகள் முறையாக அகற்றாமையால் சுற்றுச்சூழலில் குப்பைகள் குவிந்து நுழம்புகள் பரவுவதற்கு காரணமாக உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த தேசிய அபாயத்தை உணர்ந்து குறைந்தபட்சம் தங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்யும் பொறுப்பை ஒரு தீவிர தேசிய பொறுப்பாக கருதுமாறு சுகாதாரத்துறை மக்களை வலியுறுத்துகிறது. இந்த வருடத்தின் கடந்த 5 மாதங்களில் 26,060 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் செல்வந்தர்கள் பெருமளவு நெல்லை கொள்வனவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என பரவி வரும் வதந்திகள் காரணமாக இவ்வாறு நெல் கொள்வனவு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. திஸ்ஸமஹாராம, ஹம்மாந்தோட்டு, கதிர்காமம் மற்றும் புத்தள போன்ற பிரதேசங்களில் இவ்வாறு கூடுதல் தொகைக்கு நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து 1 கிலோகிராம் நெல் 165 ரூபாய் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கொழுமை சேர்ந்த செல்வந்தர்கள் இவ்வாறு கொள்வனவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பயறு, கௌபி போன்ற தானியங்களின் விலைகளும் பெருமளவில் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றையும் செல்வந்தர்கள் களஞ்சியப்படுத்த தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. திஸ்ஸமஹாராம, ஹம்மாந்தோட்டு போன்ற பகுதிகளில் கிராமங்களில் செல்வந்தர்கள் சஞ்சரிப்பதனை காண முடியும் எனவும் இவர்கள் இவ்வாறு கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதியின் அனுமதியின்றி நந்தலால் வீரசிங்கவை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஓய்வு பெற்ற நிறைவேற்று அதிகாரி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் அனுமதியின்றி இந்த பதவி நீக்கம் இடம்பெற்று வருவதாகவும் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அந்த அமைப்பு எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரின் ராஜினாமாவை தொடர்ந்து எஞ்சியிருக்கும் பதவிக்காலத்திற்கு நந்தலால் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது பதவிக்காலம் எதிர்வரும் July 1st நிறைவடைய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடு எதிர்நோக்கியுள்ள இந்த பாரதூரமான சூழ்நிலையில் பரீட்சார்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியமில்லை. மத்திய வங்கியின் நம்பகத்தன்மையையும் தொழில் நட்பெயரையும் பேணிக் கொண்டு இந்த தருணத்தில் செயற்படும் திறன் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவுக்கு இருப்பதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய தினமும் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகம் இடம்பெற மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக 12.5 கிலோகிராம், 5 கிலோகிராம் மற்றும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களுக்காக விற்பனை நிலையங்களில் காத்திருப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில நாட்களில் மீண்டும் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகம் இல்ல ஆரம்பிக்கப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்தது. எனினும் நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் எரிவாயுக்காக நேற்றைய தினம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் மண்ணெண்ணெய்க்காக கேள்வி அதிகரித்துள்ளதோடு மக்கள் அதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இன்று முதல் வளமை போல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜய் சேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று முதல் 5000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் 3500 மெட்ரிக் டன் டீசலும் சந்தைக்கு விநியோகிக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகளில் எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. மத்திய வங்கி அதற்கான நிதி ஒதுக்கத்தை மேற்கொண்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி இந்திய கடன் திட்டத்தின் கீழ் டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அமைச்சர் கஞ்சன் விஜய் சேகர் தெரிவித்தார். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. பாதகமான வகையில் மின்சார சட்டம் திருத்தப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இந்த சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இந்துவர குறிப்பிட்டார். 1996ஆம் ஆண்டுக்கு பின்னர் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதுவிலே இன்றைய தினமும் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் போக்குவரத்து சேவைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தனியார் பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாடகை வாகனங்கள் என்பன ஒரே முறையில் போக்குவரத்தில் ஈடுபடவில்லை. எவ்வாறாயினும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் ரயில்கள் வழமையான நேர அட்டவணையின் பிரகாரம் சேவையில் ஈடுபடுகின்றன. கடும் உணவு தட்டுப்பாடு மற்றும் அதிகரித்து செல்லும் விலையேற்றம் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் இலங்கையில் உணவு பாதுகாப்பு மேலும் மோசமடையும் என உலக உணவு திட்டமும் ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனமும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. வருமானம் குறைந்துள்ளமை மற்றும் உணவுப் பொருட்களின் விலையேற்றம் என்பன போதிய அளவு உணவு உட்கொள்வது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இன்றைய உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகின் பட்டினி அபாய நாடுகள் மற்றும் அடுத்த 3 மாதங்களில் மிக மோசமான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளும் நாடுகள் என இந்த அறிக்கை பெயரிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.